ஹாய் இவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 45-65 அப்படின்னு அளவு இருக்கிற ஒரு வடக்கு பார்த்த வீட்டோட வரைபடத்தை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் 45, தெற்குலேயும் 45, கிழக்கு மேற்கில் நம்ம 65 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதில் செட்பேக் எவ்வளோ கொடுத்துருக்கோம், சுற்றியும் நடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வசதிக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5.5 அடி அப்படின்னு அளவில் கொடுத்துருக்கு. அதுவே கிழக்கு பக்கம் 6.5 அடின்னு அப்படின்னு கொடுத்துருக்கு. வீட்டோட பேக் சைடு, அதாவது தெற்கு பக்கம் 3.75 அடியும், வீட்டோட ரைட் சைடு மேற்கு பக்கம் 3.75 அடியும் நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிற வசதிக்காக நம்ம செட்பேக் அளவு கொடுத்துருக்கு. ஈஸ்ட் சைடு கொடுத்துருக்குற 6.5 அடி அப்படின்னு அளவு இருக்கிற அந்த செட்பேக்கில் நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலாக்ஸுக்காக நம்ம கார்டன் அப்படிங்கிற ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து வரத்துக்கு ஒரு கேட்டும் கார் பார்க்கிங்காக கார் உள்ளே வரத்துக்கு ஒரு கேட்டும் 2 கேட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். படிக்கட்டு உள்ளேயே வச்சு டியூப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம இந்த வீட்டோட பிளான் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் போர்ட்டிகோ அளவானது 21.75x16 அப்படிங்கிற அளவில் போர்ட்டிகோ நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். 2 கார் அப்படிங்கிறது நம்ம 3 காரையும் நல்லா ஆடம்பரமாக நம்ம நிறுத்திக்கலாம். போர்ட்டிகோலேருந்து லெஃப்ட் சைடு ஈஸ்ட் நோக்கி வரும்போது நம்ம சின்னதாக ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். 11:5 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த பேசேஜ்லேருந்து டைரெக்டாக நம்ம மெயின் ஹாலுக்கு உள்ளே போகாத மாதிரி ஒரு ப்ரைவசிக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு டிராயிங் ஹால் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த டிராயிங் ஹாலோட சைஸ் வந்து 11:8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அந்த டிராயிங் ஹாலை தாண்டி வரும்போது நமக்கு மெயின் ஹால் அப்படிங்கிறது இருக்குது. அதோட அளவு பார்த்திங்கன்னா 22:16 அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீட்டுக்கு டியூப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு மெயின் ஹாலிலிருந்து ரைட் சைடு திரும்பி நம்ம வெஸ்ட்டு சைடு பார்த்து வந்தோம் அப்படின்னா, வெஸ்ட்டு பார்த்து நம்ம மேலே ஏறுற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேர்கேஸுக்கு அடியிலேயே காமனாக ஒரு டாய்லெட்டும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இது எதனால ஸ்டேர்கேஸுக்கு அடியில் நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மெயின் ஹாலிலிருந்து உட்காரவங்களுக்கு எந்த விதமான அன்கம்ஃபர்டும் இல்லாத மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டேர்கேஸுக்கு அடியிலிருந்து அதை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதுலேயே ஒரு லுக்குக்காகவும் ஒரு காற்று வசதிக்காகவும் ஒரு நேச்சுரலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. ஸ்டேர்கேஸ் இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கார்டன் நமக்கு தெரியும். இந்த மெயின் ஹாலை தாண்டி பின்னாடி வரும்போது இதோட வீட்டுக்கு மெயின் பெட்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. அது வித் அட்டாச்சு டாய்லெட்டோட டாய்லெட்டோட சைஸ் ஆனது 10.75x4 அப்படிங்கிற அளவில் இருக்குது. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16.75x16 அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த வீட்டுக்கு கிச்சன் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற மூலையில் 10x10 அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனும் வித் டைனிங்கோடு வச்சு கொடுத்துருக்கு. டைனிங் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16:10 அப்படிங்கிற அளவில் இருக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்டோர் ரூம் அப்படின்னு சின்னதாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். 5:10 அப்படிங்கிற அளவில் அதோட என்ட்ரன்ஸ் வந்து கிச்சனில் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம இது ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டோர் ரூமுக்கு. வீட்டுக்கு பின்னாடி செட்பேக்கை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிச்சன்லேருந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஓப்பன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பூஜை ரூம் அப்படிங்கிறது ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். சாமி படங்கள்லாம் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கு 5:45 அப்படிங்கிற அளவில் ஒரு பூஜை ரூமும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. ஒரு சின்னதாக ஒரு பால்கனி, நம்ம கீழே எப்படி நம்ம கார்டன் பார்த்தோமோ அந்த கார்டனுக்கு நேராக மேலே ஒரு பால்கனி 5 இலைகள் அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. இது நம்ம ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி வந்தோடனே அதில் ஒரு ஹால் 10:16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலிலேருந்து டைரெக்டாக வரும்போது 2 பெட்ரூமுக்கும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே மாஸ்டர் பெட்ரூம் எந்த அளவில் வச்சோமோ அதே அளவில் மேலே இருக்கிற செகண்ட் பெட்ரூமும் அதே அளவுக்கும் அதோட டாய்லெட் அதே அளவுக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமும் நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கு. அதுலேயும் பெட்ரூம் 3rd பெட்ரூமுக்கு வந்தோம்னா 16:16 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்கு. இதுக்கும் பாத்ரூம் டாய்லெட் தனியாகவும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பால்கனியில் நிற்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த பால்கனியோட சைஸ் 5:11 அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரேஸுக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ் வந்து தனியாகவே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு உள்ளே வராத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்காரங்க கேட்டுக்கிட்டதுக்காகவும் நம்ம ஸ்டேர்கேஸு தனிப்பட்ட முறையில் வெளியே வச்சுருக்கோம். அந்த ஸ்டேர்கேஸு உள்ளே அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே பர்கோலாவும் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் டெரேஸ் கொடுத்துருவோம். எலிவேஷன் லுக்குக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் உங்கள் அளவுக்கு தேவையான மாதிரி வாஸ்து முறைப்படி பிளான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்மளுக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உங்களுக்கான பிளானை நம்ம போட்டு தருவோம்.